ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் பிரச்சாரம் நாளுக்கு நாள் தீவிரமாகி வரும் நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு ஆதரவாக திமுகவினர் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஈரோடு அன்னை சத்யாநகர் பகுதியில் இளங்கோவனுக்கு ஆதரவாக திமுக ஆதி திராவிடர் நலக்குழு நிர்வாகி திம்பம்பட்டி ஆறுமுகம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது காலணி தைக்கும் தொழிலாளர்களிடம் ஆதரவு கேட்ட அவர் காலணிகளை தைத்தும் பாலிஷ் போட்டு கொடுத்தும் ஆதரவு திரட்டினார். அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் புதுமை காலனி, ஓடைப்பள்ளம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். அப்போது அவர்களுக்கு பூசணிக்காய் உடைத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், ஓபிஎஸ் ஆட்டக்களத்திலேயே இல்லை என்று சாடினார். ஒரே வார்த்தை என்ன சொன்ன, அவரை பார்த்து ஆட்டக்களத்திலே இல்லை, ஃபீல்டில் இல்லை, ஒன்று ரெண்டாவது நாக் அவுட் ஆகிட்டாரு. இந்த ரெண்டாம் ஆன பிறகு யார் கூட இருப்பா? எல்லாம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்தவரை இனிமேல் தாய் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அவங்கள பொறுத்தவரை அர்ப்பணிச்சுக்கிட்டு இனிமேல் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதனால் இப்போ திரு ஓபிஎஸ்ஸோ திருமதி சசிகலாவோ திரு டிடிவி தினகரனோ இவர்களை தவிர வேறு யார் வந்தாலும் சரி, சிதனை கட்சியை பொறுத்தவரையில் அரவணைத்து அவர்களை வந்து அதே மரியாதையோடு கொண்டு செல்லும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஓகே. தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் சுயேட்சையாக போட்டியிடும் ஆறுமுகம் மதுவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஈரோடு மேட்டூர் சாலையில் சடலம் போல் வேடமணிந்து சாலையில் படுத்து அவர் நூதன முறையில் ஆதரவு திரட்டினார். அரசாங்கத்தில் தொடர்ந்து நிற்கிறேன். இன்னைக்கு நான் புனவேசில் வந்து வேட்பு வாக்கு சேகரிக்கிறேன். என்னுடைய டம்ளர் சின்னத்துக்கு நான் வந்து 31வது சின்னம், என்னுடைய சின்னம் டம்ளர் சின்ன கண்ணாடி டம்ளர் சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்கிறேன். புனவேடத்திலே வெற்றி பெற்றால் தமிழக அரசினிடம் சட்டமன்றத்திலே பேசி இள விதவைகளுக்கு அரசாங்கத்திலே வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற்றுத்தர சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன். மதுவினால் பாதிக்கப்பட்ட இளம் விதவைகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பது ஆறுமுகத்தின் கோரிக்கை. இதனை வலியுறுத்தி வீதி வீதியாக பிரச்சாரம் செய்து வரும் அவர், தான் வெற்றி பெற்றால் சட்டமன்றத்தில் கோரிக்கையை வலியுறுத்தி பேசுவேன் என்று கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.